2011 சாகித்ய அகாதமியின் மொழிபெயர்ப்பு விருதினை பெற்ற பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் என்கிற மனோரமா பிஸ்வால் மகாபத்ராவின் ஓரிய மொழி கவிதைகளின் மொழிபெயர்ப்புக்காக 2011 சாகித்ய அகாதமியின் மொழிபெயர்ப்பு விருதினை பெற்றவர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறந்தபோது 133 அதிகாரங்களுக்கும் 133 நவீன ஓவியர்களின் படைப்புகளை திரட்டி மாபெரும் கண்காட்சி அமைத்தவர். தமிழகத்தின் மிக முக்கிய கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் இந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் நொதுமல கண்ணி எனும் கவிஞர் மௌனம் யாத்ரிகாவின் நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது பற்றி நான் மிகவும் மகிழ்கிறேன். ஏனெனில் ஒரு வாசகன் என்ற முறையில் என்னை உள்வாங்கிய கவிதை தொகுதி இது. பொதுவாக நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த கூட்டத்திலும் கூட என்னுடைய நண்பரும் திரைப்பட இயக்குனருமான பொன்வண்ணன் இருக்கிறார், மீரா கதிரவன் இயக்குனர் மீரா கதிரவன் அவர் இருக்கிறார். இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒரு கேள்வி, ஒரு கான்டெக்ஸ்ட் வலைஸ்ன்னு சொல்லுவாங்களே, திடீர்னு தோணுது என்னென்னா, தமிழ் சினிமா என்பது தமிழில் எடுக்கப்படுவதனாலேயே தமிழ் சினிமா தமிழ் சினிமாவா? அது தமிழை பேசுது, அதனாலேயே தமிழ் சினிமா தமிழனின் சினிமாவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இப்போ வந்து திரைப்படத்தை எடுக்கிறவங்க வந்து அது ஒரு தமிழனின் சினிமாவாக இருக்கணும்னு அக்கறைப்படுற மாதிரி தெரியல எனக்கு. இந்த கேள்வி வந்து நான் வந்து ஒரு சினிமா ஒரு குறுக்கு விசாரணைன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் எழுதிட்டு வந்தேன், அந்த காலத்துலேருந்து எனக்கு வருது. ஏன்னா ஒரு எத்தினிக் எஸ்தெட்டிக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது எத்தினிக் எஸ்தெட்டிக்ஸ்ன்றது என்னன்னாக்கா, இந்த மண்ணின், இந்த பண்பாட்டின், இந்த மொழியின் அழகியலை பேசுவது. ஒரு வெளிநாட்டு சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி தேய்ந்து போகிற நிலாக்களாக நம்மளுடைய கலையும் கவிதையும் ஓவியமும் இசையும் இருக்கக்கூடாது. அது இந்த மண்ணின், ஏன்னா கலையில் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு ஓவியம் சொன்னோடனே அது வந்து சீனத்து ஓவியம், ஒரு பிரெஞ்சு ஓவியம் அப்படின்லாம் பேசுகிறோம் நம்ம. அதே நேரத்தில் ஒரு பௌதிகத்தை பேசும்போது அது வந்து ஒரு பிரெஞ்சு கணிதம், அமெரிக்க பௌதிகம்லாம் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா கலைகளினுடைய வெளிப்பாடு தான் வந்து பண்பாட்டில் வேறு ஒன்றி முளைத்தது. தனக்கான விதையை தானே தேடி கண்டுபிடித்து அதை தனது பண்பாட்டுக்குள் விதைத்து முளைத்த அதனை படிப்பு என்னும் ஆடு வந்து மேய்ந்து விடாமல் காப்பாற்றி வளர்க்கிற ஒரு அபூர்வ மலர் தான் கவிதை. அதே தான் சினிமா, அதே தான் இசை, அதே தான் ஓவியம். அப்போது நம்முடைய பண்பாட்டிலிருந்து தன்னுடைய ஜீவசத்தை வாங்கி எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு கவிதை வெளிப்பாடு ரொம்ப உன்னதமாக இருக்கு. இப்போ எதுக்காக அதை சொல்கிறேன்னா, இந்த மௌனன் யாத்ரிகாரனுடைய கவிதைகளுக்குள்ளேயே ஊடாடி வருகிற ஒரு அழகியல், இந்த மண்ணின் அடையாளத்தோடு கூடிய அழகியல். அந்த அழகியல் வெறும் கிராமங்கள்லேருந்து தான் வருதுன்னு சொல்ல முடியாது. என்னை போல் சென்னை வாசிகள், சென்னைக்குன்னு ஒரு தனியான ஒரு வாசனை, சென்னைக்குன்னு ஒரு வார்த்தை பிரயோகம், அதுக்குன்னு ஒரு அழகியல் இருக்குது. இப்போ வந்து பேட்டை நாவலில் நம்ம வந்து தமிழ் பிரபா எல்லாம் முயற்சி பண்ணுறது, இன்னும் பல சென்னை எழுத்தாளர்கள் இன்றைக்கு முயற்சி பண்ணுறது என்னென்னா, அதனுடைய ஒழுங்கு செய்யப்படாத ஒரு மூல சக்தி கொண்ட நாவலை எழுதுகிறாங்க. இப்போ ஏக்நாத் வந்து ஆங்காரம்னு ஒரு நாவல் எழுதுகிறாருன்னா, அவருடைய மண்ணில் இருக்கிற பல வார்த்தைகள் எனக்கு புரியாது, நான் மெட்ராஸ்காரன், ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு தமிழனுடைய அடையாளம் இருக்குது, தமிழனுடைய குரல் எங்கேயோ ஒலிக்குது, தூரத்தில் கேட்குற ஒரு பாட்டு மாரி. அந்த பாட்டு நமக்கு வந்து புரியாது, என்ன பாட்டுன்னு தெரியாது, ஆனால் அது உள் நமக்குள்ளே எங்கேயோ தொலைவில் கேட்ட கீதம் போல் நம்ம வருடும். அதில் அர்த்தம் தெரியாது பல விஷயங்கள். இப்போ சொல்லப்போனால் இந்த நொதுமலர் கண்ணி என்கிற இந்த புத்தகத்தை எடுத்தால், இந்த நொதுமலர் கண்ணின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு நிறைய பேர் தெரியுமா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா அவர் வந்து மௌனன் யாத்ரிகா வந்து தன்னுடைய கவிதைக்கான மொழியை பேச்சு மொழியிலிருந்தும் எடுத்திருக்கிறார், இலக்கிய மொழியிலிருந்தும் எடுத்திருக்கிறார். அதுதான் இந்த கவிதையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நம்முடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த கவிதைகளினுடைய முயற்சிகள்லாம் ஒரு அரசியல் சார்ந்தது தான். நீங்கள் கவிதையை போய் அரசியல் சார்ந்ததுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம். இதுக்காகவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்,
கவிதையின் அரசியல்னு. ஏன்னா திராவிட சிந்தனையை அரசியல் தளத்தில் எதிர்கொள்ள முடியாதவர்கள் புதுக்கவிதை என்ற பெயரில் இதை வைத்து அதை வந்து எதிர்கொள்ள முயற்சி பண்ணார்கள். இலக்கியம் என்ற போர்வையில் எதிர்கொள்ள முயற்சி செய்தார்கள். அப்போல்லாம் வந்து கவிதைக்குள்ளே ஒரு அரசியல், கொஞ்சம் ஒரு வெளிப்படையான அரசியலே இருந்தது. ஆனால் இன்றைய கவிதை எழுதுகிறவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கவிதைகளுக்குள்ளே என்ன மாதிரியான அரசியல் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது என்ன அரசியல்னா, தன்னுடைய அடையாளத்தை சிலாகிப்பதே பெரிய அரசியலாக இருக்குது. இன்றைய தேதியில் ஒரு கிரகம் ஒன்று தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குங்க, அந்த வெளிச்சமே தமிழ் வெளிச்சம் இல்லை, ரொம்ப சோகம் அது. நம்ம ஊரில் ஒரு குடிசைக்குள்ளே எடுத்து எடுக்கிறதுல ஸ்ரீராம் லைட்டிங்னு சொல்லிட்டு இருட்டம் வெளிச்சமாக ஒரு லைட்டிங் வைக்கிறாங்க. என்ன அழகாக இருக்குது, என்ன கலைத்தன்மையோடு இருக்குது. ஆனால் அது நம்ம வெளிச்சம் இல்லை. நீங்கள் வந்து கேமராவை நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிடுவாங்க, ஆனால் அவங்க ஊர் வெளிச்சத்தையும் வாங்கி வராதிங்க. ஏன்னா இந்த ஊரில் என்ன இருக்குது, அவங்க வீட்டில் ஒரு பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா வெயில் இந்த அளவுக்கு காயாது, அது 9 மணி வரை காயும், அது வேறு விஷயம். அப்போ என்ன செய்வோம், வீட்டுக்குள்ளே அந்த கணப்பு அடுப்பின் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு அம்மா புத்தகம் நூல் நுற்றிக்கிட்டு இருப்பாங்க, நிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்பா புத்தகம் படிச்சுட்டு இருப்பார். அப்போ அவங்க மேலே ஒரு வெளிச்சம் விழும், அது என்னென்னா அந்த கணப்பு அடுப்பிலேருந்து வருகிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை அவன் எடுத்தான், இருட்டான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நான் வந்து ஹாலிவுட் படத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வச்சு அதுதான் புதுமைன்னு கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய சோகம். நம்ம ஊர் குடிசையில் ஜன்னலை திறந்து விட்டாலே அப்படியே வெளிச்சம் வந்து கொட்டிடும். ஏன் இந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் மாய்மாலம், நம்மளுடைய வெளிச்சத்தை சிலகியுங்கள், அதை எடுத்துகிட்டு வாங்க, கேமரா மட்டும் வாங்கிடுவாங்க, வெளிச்சத்தை வாங்கி வராதீங்க. இதே சோகம் கவிதைக்குள்ளும் நிகழ்ந்திருக்கிறது. இதை தான் நம்ம அகர முதுவன் இப்போது தொட்டு காட்டினார். இது வந்து ஒவ்வொரு வாசகனும் உணர்றான். இப்போ வந்து மௌனன் யாத்திரிகாரனுடைய கவிதைகளை நான் வந்து குறிப்பாக இங்கே பேசணும்னு வந்ததுக்கு காரணமே அதில் இருக்க கவிதைகளெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அவருக்கு எனக்கு நல்லா இருக்குங்க கெமிஸ்ட்ரின்னு. அதுபோல் ஒரு கெமிஸ்ட்ரி பேச்சு மொழிக்கும் இலக்கிய மொழிக்கும் நடுவில் இருக்கு அவருக்கு. அதுதான் அவருடைய கவிதையினுடைய பெரிய பலம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கவிதை எழுதி வருகிறவர்கள் கவிதையினுடைய மூலப்பொருள் எது, கச்சா பொருள் எது, மொழி. அந்த மொழியை தெளிவாக பயன்படுத்துகிற, அந்த மொழியை பற்றி ஆழ்ந்த அறிவு கொண்டவர்களாக இருக்கணும். இந்த கவிதைகளெல்லாம் இப்போ பல பேர் எனக்கு எடுத்து சொன்னாங்க. நம்ம வந்து இந்த கவிதைகளை பற்றியெல்லாம் இவர் பயன்படுத்துகிற பல மொழிகள் வந்து பல சொற்கள் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது. இதை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, சங்க காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதி மணலாக மாறி போய் அதுக்கு கீழே இன்னொரு நதி ஓடுது சலசலத்து, ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டு வருது. அது அந்த நதியை ஒரு ஊற்று போட்டு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த நதியை வெளியே கொண்டு வராரு இந்த மௌனன் யாத்திரிகாரனுடைய நுதுமலர் கன்னி என்ற கவிதைகளில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு கவனமாக ரொம்ப ஒரு பிரஜையோடு செய்கிறாரான்றது எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா அவர் அப்படி இருக்கார். இதில் வந்து சிலர்லாம் பேசும்போது எனக்கு வந்து நான் ஒரு மெட்ராஸ்காரன், எனக்கு வந்து அயல் பெயர்கள் புரியல. அப்புறமா வந்து ஒன்று ஒன்று வந்து இந்த சங்க இலக்கியத்தினுடைய ஜாடை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சங்க இலக்கியத்தினுடைய மொழியில் பேசலை, பேச்சு மொழியில் பேசுது. ஆனால் சங்க இலக்கியத்தினுடைய அந்த உள்ள நுகர்கிற அந்த நுகர்வு, இப்போ வந்து ஒரு தலைவனுக்கும் தலைவிக்குமான உறவு முறிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து எப்படி இருக்குது, இன்னும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஊசலாடுதுன்னா, அவன் சொல்கிறான் சங்க இலக்கியத்தில், ஒரு முருங்கையினுடைய கிளை உடைந்து விட்டது, ஆனால் அந்த முருங்கையினுடைய அந்த நார் இருக்குல்ல, அந்த நாரில் மாட்டிக்கிட்டு அந்த உடைஞ்ச கிளை இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கு, மரத்துலேருந்து விழுந்ததில்லை. அது மாதிரி எனக்கும் அவனுக்கு இடையில் ஒரு உறவு இருக்குதுன்னு சொல்லி அவன் எப்படி இயற்கையை எடுத்து பயன்படுத்துகிறான்னா, அவனுக்கு தெரிஞ்சது அதுதாங்க, தெரிஞ்சது தானே நம்ம சொல்லுவோம், அவன் அப்படி தான் சொல்கிறான். அதே போல் தான் இவருடைய எதில் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப கூர்மையான கவனிப்பு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி. இன்றைக்கி தமிழனுடைய வாழ்க்கையை நமக்கு நாமே பார்த்துக்கிறதுக்கே கண் இல்லாமல் போச்சுங்க, அதான் ரொம்ப சோகமான விஷயம். இப்போ பாருங்கள், ஒரு காடையை பற்றி சொல்லும்போது, எழுந்து பறந்து அமர்ந்த காடைகள், காடை வந்து உட்காந்துருக்கு, திடீர்னு பறக்குது, திரும்பி உடனே உட்காந்துருது. இதை கூட சொல்கிறார், எழுந்து பறந்து அமர்ந்த காடைகள், வேலங்காட்டிலிருந்து வெளியேடி, காட்டிலிருந்து மட்டும் சொல்லல அவர், வேலங்காடு இழுப்பக்காடு. இப்போ நம்ம இவர் சொன்னார் அகரமுதுவர்,
பனைமரம்னு. பனைமரம்னா அவர் இலங்கைக்காரர், பனைமரம் தான் அங்கே இருக்குது. அதனால் அதை பார்த்த உடனே அவர் அதில் புலகாங்கிதை அடைவார்ன்றது வேறு விஷயம். அந்த பனை வந்து ஒரு சின்னதாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு எதிர்க்கு அவரது நிழல் நனைந்து நகரும்போது கதிர்களின் இடையே விளைச்சலின் தெய்வம், அந்த விளைச்சலுக்கு ஒரு தெய்வமா? அப்போ சொல்கிறாரு, நுழைந்த செல்வ விளைச்சலின் தெய்வம் நுழைந்து செல்வது போல் இருக்கும் விதை நெல்லை அழித்து கொண்டு செல்லும் தாரா. தாரானா அது என்னது, ஒரு பெண்ணின் பெயர் இருந்தால் இவங்கெல்லாம் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அது ஒரு பறவைன்னு பல பேருக்கு தெரியாது. செம்பொத்துன்ற பறவையை பற்றி பாரதிதாசன் பாடின பாடலில் அதை எடுத்து மேத்தா ஒரு தடவை பயன்படுத்தியிருந்தார். அப்போ வந்து ஞானகுத்தன் அதை பற்றி இருந்தால் செம்பொத்துன்றது வந்து இது கிடையாது, பறவை கிடையாது, அது ஒரு பூச்சின்னு இருந்தார். இந்த அளவு தான் நம்மளுடைய மிகப்பெரிய கவிஞர்களுடைய தமிழ் அறிவு. என்ன செம்பொத்துன்றது ஒரு பறவை கிடையாது, ஏன்னா இயற்கையிலேருந்து அவங்க விலகி நின்று இருக்காங்க. வாழ்க்கையை பற்றி தன்னை பற்றி தெரிந்ததை மட்டுமே எழுதணும். ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னா கவிதை எப்படி எழுதுவாங்கன்னா, தெரியாததை பற்றி தான் கவிதை எழுதுவாங்க. குறிஞ்சி மல்லாரா நான் பார்த்ததே இல்லையே, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை போக்கும், அவரை பற்றி ஒரு கவிதை எழுதுவோம். ஒரு பெண்ணை புகழ்னா குறிஞ்சி மலர் போன்றவளே, நீ பார்த்ததே கிடையாதுயா, அப்புறம் ஏன் அதை பற்றி எழுதுற? அதை பற்றி எழுதினா நான் தப்பிக்க முடியும். அதுபோல் தான் நம்மளுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஆப்பிரிக்க கவிதைகளில் எப்படி ஒரு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிதல்னு ஒன்று இருக்குங்க. ஒரு கவிதையை வந்து என்ன செய்யணும், வெறும் பார்த்தா போதாது. நம்ம எல்லாமே வந்து பார்க்குற கவிதைகளை எழுதுகிறோம், கண்ணால் பார்க்குற விஷயங்கள். ஒரு கேமரா மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம கவிதை எழுதுகிறோம், கேமரா வச்சு கண்ணால் பார்க்குறது மட்டும் என்ன வாயிரிஸ்ட் அவன். கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தொட்டு உணர்ந்து மூக்கால் நுகர்ந்து கூந்தல் மனம்னு நாசியால் நுகர்கிற மனத்தை என்னைக்கோ நம்ம இழந்துட்டோம். கூந்தல் மனத்துக்கு பிறகு இங்கே வந்து கூந்த ஒரு மூக்கினால் நுகர்கிற உணர்வை எழுதுகிற வரையில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நேரம் எடுக்க வேணாம், பாம்பு உரித்து போட்ட படத்தை போல் தோல் சுருங்கி என் தந்தையின் வழி தாயிடம் உன் வயதென்னே என்றேன். நம் நெல் வயலுக்கும் எனக்கும் சம வயது என்றாள். அவ்வளவு முதியதான் நம் நெல் வயல் என்றேன். இல்லை, அவ்வளவு இளையவள் நான் என்றாள். நான் என்று சொன்னேன் மக்கா என்றாள். இந்த இடத்துல பேச்சு வழக்கை ரொம்ப இயல்பாக ஒரு இலக்கிய வழக்காக மாற்றுறாரு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பேச்சு வழக்கை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நான். என்னென்னா, பேச்சு வழக்குன்றது வந்து இது பேசுகிறது வந்து எதுலேருந்து வருது? நம்ம பேசுவது வந்து பலவிதமாக பேசுகிறோம். நம்ம வந்து உடல் மொழி மூலமாக பேசுகிறோம், அதே சமயம் பேச்சு மூலமாகவும் பேசுகிறோம், கருத்து தெரிவிக்கிறோம். அப்போ பேச்சுன்றது எங்கேருந்து தோன்றுறது? முகத்திலேருந்து தோன்றுது. முகத்தில் தான் அதிகமான உணர்ச்சிகளை வெளிப்பாட்டு செய்யக்கூடிய ஒரு தலைமை கேந்திரம் இந்த முகம்தான். இந்த முகத்தில் இருக்கிற வாயிலிருந்து சொற்கள் வெளிவரும்போது இன்னும் அது ரொம்ப ஒரு பரவலான ஒரு ரீச்சை அடையுது. உடல் மொழியும் இருக்குது, அதே சமயம் பேச்சு மொழி. அந்த பேச்சு மொழியை நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப ஒரு இப்போ இதில் ரெக்கார்டு பண்ணுறாரு சுருதி டிவி, ரெக்கார்டு பண்ணி வெளியே வரும்போது இந்த நீங்கள் இல்லை, அவனுடைய நிழல்னா இருக்குது. ஒரு இயந்திரம் பதிவு செய்து வெளியே விடுகிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நான் நேரில் நின்று பேசும்போது கிடைக்கிற ஒரு பரிமாணம் அங்கே போயிடுது. அத்தகைய ஒரு பேச்சு மொழியை ஒரு எழுத்து மொழியாக கொண்டு வர்றதுன்றது எவ்வளோ சிரம சாத்தியமான காரியம். அது ரொம்ப இயல்பாக செய்திருக்கிறாரு நம்முடைய மௌனன் யாத்திரிகா. மௌனன் யாத்திரிகா வந்து என்னை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தார். அப்போ யா எனக்கு தெரியாத அவரை, அவருடைய கவிதைகளை கொண்டு வந்து காமிச்சார். இப்போ படித்த உடனே ஒரு இடத்துல வந்தது, பின்னிரவுக்கு ஒரு துவர்ப்பின் என்ன எழுதியிருந்தீங்க, இப்போ பின்னிரவுக்கு துவர்ப்பின் ருசின்னு எழுந்தார். அட கடவுளே, இரவை ருசித்து பார்க்குறானே நாக்குனால ஒருத்தன், அது என்ன மாதிரியான விஷயம்? அப்போவே நான் சொல்லிட்டேன் அவரை, நீ ரொம்ப முக்கியமான கவிஞப்பா, நீ இனிமேல் தொடர்ந்து எழுதி, நீ செய்ய வேண்டிய வேலை அவ்வளோதான். நீ வந்து தம்பரா சுருதியை கூட்டிகிட்ட, இனிமேல் நீ வாசிக்க வேண்டியதுதான், நீ இனிமேல் சுருதி கூட்டிக்கிட்டே நேரத்தை ஓட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதனுடைய அடுத்த இது தான் இது. இதில் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எத்தனிக் ஈஸ்தட்டிக்ஸோட ஒரு உள்ள ஒரு கவிதைகள். இந்த கவிதைகளுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லி தம்பி சொன்னார், அது உண்மைதான். ஏன்னா இது என்ன மாதிரியான அரசியல், அவர் வெளிப்படையான எந்த அரசியலும் பேசல. தமிழன் தன்னுடைய அடையாளத்தை
உறுதி செய்வதும் அடித்து பேசுவதுமே ஒரு பெரிய அரசியலாகிவிட்ட தமிழ் மண்ணில் நின்றிருக்கிறோம் என்பது வெட்கக்கேடு. நம்ம வந்து நம்மளுடைய நான் தமிழன் ஒரு அடையாளத்தை சொல்கிறதே பெரிய அரசியல் செயல்பாடாக இருக்குங்க. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் கவிதையில் எல்லாமே வந்து தமிழ் உணர்வோடு எல்லாத்தையும் எழுதியிருக்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இதில் வந்து இவர் ஒவ்வொன்றுமே வந்து அந்த வயல் வயல் சார்ந்த வாழ்க்கை, நம்ம சங்க இலக்கியத்தில் எப்படி அந்த திணை கோட்பாடு இருக்குது, அந்த திணை கோட்பாடெல்லாம் இன்றைய நவீன கவிதையில், இந்த தற்கால நவீன கவிதைன்னு சொல்ல மாட்டேன், தற்கால கவிதைகள், இந்த தற்கால கவிதை மிக இயல்பாக வந்து அழகாக அந்த காடையை பற்றி சொன்னார்ல, எழுந்து பறந்து வந்து அமர்ந்ததுன்னு, அதே போல் அந்த ஒரு தங்க காலத்து அழகியல், ஒரு தமிழ் அழகியல், ஒரு காடையை போல் எழுந்து பறந்து வந்து அமர்கிறது இந்த புத்தகத்தின் மீது. இந்த கவிஞன் மௌனன் யாத்திரிகா ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞன். ஏனெனில் இவனை நாம் வாசிக்காவிட்டால் நம் நிலத்தை நாம் வாசிக்க மறக்கிறோம், இவனை நாம் வாசிக்காவிட்டால் இந்த விதையை வாசிக்க மறக்கிறோம், இவனை நாம் வாசிக்காவிட்டால் விவசாயத்தை வாசிக்க மறக்கிறோம். எனவேதான் விவசாயத்தின் விதையின் அதன் பின்னால் இருக்கிற அரசியலின் ஒரு குரல். ஆனால் அரசியல் என்று சொல்வதனாலேயே இதில் கலை இல்லை என்று தயவுசெய்து நினைக்காதீர்கள். எனவே இதற்குள் ஒரு கலை மிக நுட்பமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை தொகுதி உன்னதமான ஒரு இடத்தை பெற வேண்டும், அதற்கு நிறைய இதை பற்றி பேசப்பட வேண்டும், இதை பற்றி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.